हाई फ्रेंड्स वेलकम टू सुजी बाइट्स केजीएफ इनकी नंब पाकपो रेसिपी पाती कालीफ्लवर और डिफ्रेंट मेतड यूस पड़ी कालीफ्लवर फ्राई एपड़ी ना कामिकपे वो सद चपाती की दोस की तय सद सैड डिश्शा रोम ना वो ना पाती ना वो गाँवी कट पड़ी वचर तंक ना वो कट पड़ी वचर इंग नेक्स्ट स्टेप पाकल நான் வந்து ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு தண்ணியில நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துர்க்கேன் நீங்க எப்பவுமே காலிஃப்ளவர் எடுக்கும்போது நல்லா கட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க அப்ப அதுல ஏதாவது பூச்சிங்க இருந்தா வெளிய வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஸ் pan வெச்சிட்டு நம்ம இது வந்து கொஞ்சம் blanch பண்ணி எடுத்துக்க போறோம் ப்ரீ பாயில் ஒரு ஒரு ஆவி வந்து இப்போ இது நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போறோம் நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம இது வந்து ஒரு கொதி இது வந்து blanching-னுவாங்க blanch பண்ணி எடுக்கறோம் ஒரு கொதி வந்தா போதும் நமக்கு இது இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்துடுச்சு நமக்கு வந்து இந்த போதும் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு போட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுனா இப்போ இது வந்து நம்ம வந்து வடி கட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நம்ம வடி கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வடி கட்டிட்டு நல்லா ஒரு சில்லுன்னு இருக்கிற தண்ணி வந்து டாப் வாட்டர் கீழே வந்து நான் இது வந்து நல்லா கொஞ்சம் சில்லுன்னு பண்ணி வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஏன்னா சூடு இருந்தால் அந்த சூட்டில் இது வெந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் வெஜிடபிள் ஆயில் வெஜ் ஆயில் விட்டுருக்கேன் இது பாத்தீங்கன்னா எண்ணெய் காயட்டோ காஞ்சதோ ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நான் இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று வந்து நான் போட போறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் என்ன நான் இதுல ஆட் பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி கூட மத்தபடி தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்க தக்காளி வந்து நான் சாரி வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதுக்கு வதங்கிட்ட கொஞ்சம் வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் ட்ரை பவுடர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் 1 to 1.5 அளவுக்கு வந்துட்டு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இது பார்த்தீங்கன்னா ஜீரக பவுடர் வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பவுடர் இது கண்டிப்பாக சேருங்க நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ காலிஃப்ளவர் பாயில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தேவைக்கேற்ப நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது கலக்கி கொடுங்க காலிஃப்ளவர் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நம்ம இது பாயில் பண்ணியிருக்கோம் அதனால தண்ணி வந்து நம்ம நிறைய விட போகிறதில்லை கொஞ்சமாக தண்ணி வந்து பாருங்கள் நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளித்து விட்டு இது வந்து மிதமான தீயில் வச்சு இது இப்போ வெந்து நிறுத்தோம் வெந்து நிறுத்தோம் அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு மசாலா வந்து ஒன்று ரெடி பண்ணலாம் தீயை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு இப்போ இது வந்துட்டு வெந்து நிறுத்தோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து சின்ன மிக்சியில் போட்டு நம்ம இது வந்து தண்ணி விடாமல் குறை குறைன்னு கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து இப்போ அரைச்சிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை வந்து இப்போது நல்லா ஒரு தொக்கு குறை குறைன்னு அரைச்சிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க 10 நிமிஷமாக நம்ம இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கோம் இது வந்து வெந்துடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த மசாலாவை இந்த வெங்காயம் இந்த மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு இந்த
வெங்காயம் இந்த பேஸ்ட் தான் இந்த சப்ஜிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு போட்டுட்டு நல்லா வந்து இது கலக்கி கொடுக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த வெங்காயம் இந்த பேஸ்ட் வெங்காயம் பேஸ்ட் வந்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்லோ. இப்போ வந்து நம்ம இதை மறுபடியும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த வெங்காயம் பேஸ்ட் போட்டதுமே நல்லா மனமாக வாசனை வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே யாராவது சேனல் புதுசாக வந்திருந்தால் கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து இப்போது மறுபடியும் நம்ம இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இது மறுபடியும் குக் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இது குக் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கடாயில் வந்துட்டு அப்படியே இது வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வரும்போது இப்போ இது வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கடைசியாக இதுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இது வந்து இறக்கிக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இது இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஷ் அவுட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பை.